மத சர்ச்சை வேணுமா? மத சர்ச்சை இருக்கு. அடல்ட் சர்ச்சை வேணுமா? அடல்ட் சர்ச்சை இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் சர்ச்சை வேணுமா? ஹிஸ்டாரிக்கல் சர்ச்சை இருக்கு. அப்படின்னு வாரிசு படம் லான்ச்ல தில்ராஜ் பேசின மாதிரி இந்த வாரம் சர்ச்சைகளின் வாரம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களும் சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. என்னென்ன அப்படின்னு லைனா சொல்றேன். அயோத்தி அப்படின்னு வந்து சசிகுமார் ஒரு படம் நடிச்சிருக்காரு. படம் ஓடுதோ இல்லையோ நான் படம் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சசிகுமார் நடிச்சிருக்கக்கூடிய அடுத்த படைப்பா அயோத்தி படம் வரப்போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது ஏகப்பட்ட மத ஷார்ப் டைலாக்லாம் இருக்கிறதுனால பெரிய புரட்சி படமாக இருக்கும் போல இருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மத அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் மார்ச் 1 இறக்குறாரு சசிகுமார். வரேங்க நான் ட்ராக்குக்கு திரும்ப வந்து நிற்கிறேங்க அப்படின்னு ஹா 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 ஹான் சிரிக்கிறது ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஹீரா அப்படின்னு ஒரு படம் வருது. பிட்டு படொண்டி யா பிட்டு படொண்டி அப்படின்னு ஏற்கனவே ஒரு அடல்ட் ஹிட்டு கொடுத்தாரு இல்லையா ஆதிக்க ரவிச்சந்திரன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து அடல்ட் என்டர்டெயினர் ஜானரை திறந்து வச்சதே நான் தாங்க. அதுக்கப்புறம் AAA ஒரு படத்தில் சிம்புட்டு போய் சிக்கி டீஸ் என்ன பண்ண மாட்டேன் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு பிரபுதேவா மாஸ்டர் வச்சு படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காரு. பஹீரா படத்தோட ட்ரைலர் பார்த்தாலே ஐயோ வெக்கமாக இருக்கேன், என்னங்க இவங்க எல்லாம் ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டுறாங்க, எல்லாம் இவ்வளோ அவசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் ஜானரில் அடுத்த லெவல் போகிறதுக்காக ஆதிக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. படம் பார்த்துட்டு வந்து வெளியில் பசங்களாம் என்னென்ன பேச போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் சமூக சீரழிவு அப்படின்னு அடுத்த டிவியில் டிபேட் வச்சாலும் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் கெட்டடி. இது இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. பேரே பார்த்தீங்கன்னா பல்லு படாமல் பார்த்துக்குங்க. பிபிபி எப்படி சொன்னாலும் வந்து வாயெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்கே என்னது இது அப்படின்னு கேட்டால் டெம்பிள் மங்கீஸ்னு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு அடல்ட் சேனல் தான். வந்து அசிங்கமாக பேசிக்குவாங்க திட்டிக்குவாங்க. அந்த சேனலோட ஃபேனாக இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய விஜயராஜராஜ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. தாராளமாக இந்த படத்தையும் போய் பார்த்து இது ஒரு வித்தியாசமான ஜானரில் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். இந்த படங்கள்லாம் வரும்போது மித்ரன் ஜவஹர் இருக்கார்ல, எங்கள் மனதை கொள்ளையடித்தாய் இந்த மந்திரமோ தந்திரமோ எங்கு சென்று படித்தாய் அப்படின்னு யார் இனி மோகினி உத்தம வில்லன். அதுக்கப்புறம் இப்போ வந்த தேன் மொழி திருச்சிட்டு மன்மோ எல்லா படத்தையும் எடுத்தார் இல்லையா. இப்போ அரியவன் அப்படின்னு ஒரு அரிய படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தா கடைசியை மித்ரன் ஜவஹர்னு போடுறாங்க. அவர் இப்படிலாம் எடுக்க மாட்டாருங்க, சூப்பராக ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக ஃபேமிலி சண்டையெல்லாம் இல்லாமல் அமைதியான படமாக எடுப்பார் அப்படின்னா இந்த தடவை சண்டை செய்யறதுக்கே எடுத்திருக்காருங்க. பகாசுரன் பார்ட் 2 இது அப்படின்னு என்னங்க அப்படின்னு போய் டிஸ்கிரிப்ஷனை படித்து பார்த்தா என்ன போட்டுருக்குன்னா இந்த பெண்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுக்காரர்களை வச்சு செய்யக்கூடிய படம் அப்படின்னு பாலாஜி டேனியல் பாலாஜிலாம் வந்து பயங்கரமாக அசனாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த தடவை வந்து மித்ரநாத் ஜவஹரே நம்ம ஒரு இன்னொரு அட்டம்ப்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இது எடுத்துகிட்டு போகிற போல இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத தியேட்டரில் போய் பார்க்கலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களும் வரோம் அப்படின்னு ஒரு சில சின்ன திரைப்படங்கள்லாம் வருது. விடி தெலு அப்படின்னு ஒரு படம், அப்புறம் கிடுகு அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சனாதன தர்மத்தை காக்க வருகிறான் கிடுகு அப்படின்னு விளம்பரம் போட்டிருக்காங்க. ஆத்தாடி இதுலேயும் ஏதோ சர்ச்சையெல்லாம் இருக்கும் போல இருக்கு, சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஹிந்தி தெரியாது போடா ஆனால் நான் ஹிந்தி படம் பார்ப்பேன்ட்டா அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஹிந்தி படம் போய் பார்ப்பாங்கல்ல. ஹிந்தியில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வருது அப்படின்னா இன் கார் அப்படின்னு ரித்திகா சிங் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படமும் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. காருக்குள்ளே கடத்திட்டு போடக்கூடிய ரித்திகா சிங் கடைசியில் காப்பாற்றி எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்னு ஒரு மிஸ்டீரியஸ் சர்வைவல் த்ரில்லராக இந்த படம் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்க மனசு இருக்குங்க பாருங்கள். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், சத்தியமில் போய் நான் வந்து சீசனில் 2 டிக்கெட் வாங்கிட்டு பார்ப்பேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 இங்கிலீஷ் படம் வருது. அதில் வந்து ஜேசன் சேத்தம் நடிச்சிருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஃபர்ச்சூன் அப்படின்னு ஒரு படம் வருது. கூடவே வந்து ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் சேட்னஸ் அப்படின்னு ஒரு படம் வருது. இந்த படம் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 இங்கிலீஷ் படங்களையும் போய் பார்க்கலாம். சார் வீட்லேயே நான் நெட்ஃப்ளிக்ஸ் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன் சார், அதுக்கு மாதம் மாதம் வாடகை போதா இல்லையா, நான் ஏதாவது அதில் பார்க்குறேன் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே பிளாக் லிஸ்ட்டில் 9 சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு, 10th சீசன் இப்போ ரிலீஸ் ஆகுது. 9 சீசனையும் பார்த்துருந்தீங்கன்னா 10th சீசன் பார்க்குறது நீங்களே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா போய் மொதல் சீசன் வந்து பார்த்துட்டு வாங்க, 10th இப்போ வந்துச்சு சரியா. அப்புறம் வந்து தலைக்குத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்க தலையெல்லாம் தண்ணி வச்சு ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து சமுத்திரகனி நடிப்பில் ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தையும் இந்த தடவை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதையும் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். அப்புறம் ஹாட் ஸ்டாரில் வந்து மண்டோலோரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் சீரியஸ்லேருந்து ஒரு 2nd சீசன் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் பார்க்குற ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேனாக இருந்தால் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன் Zee5 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்று திரைப்படம் ரிலீஸ் ஆகுது, தாஜ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. நவாசுதீன் சித்திக்கு அக்பரா நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம், சாரி நஸ்ருதீன் ஷா, நவாசுதீன் சித்திக்கினா நம்ம பேட்டையில் நடித்தார்ல அவர், இது வந்து நவாசுதீன் ஷா வயசானவராக இருப்பார் இல்லையா, நம்ம உன்னை போல் ஒருவன் படத்துடைய வருஷனாக வெட்னஸ்டே அதில் நடிச்சிருப்பார் இல்லையா, பயங்கரமாக ஒரு ஆக்டர். அவர் அக்பரா நடிச்சிருக்காரு. அக்பருடைய வாழ்க்கை வரலாற்று நடந்த விஷயங்கள்லாம் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. ராகுல் போஸ் தான் வந்து அதில் முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. ராகுல் போஸ்னால் நம்ம விஸ்வரூப படத்தில் கண்ணை கழட்டி மாட்டிக்கிட்டு இருப்பாரு, யாருக்கு இவர் இவ்வளோ கொடூர பலவராக இருக்காரு அப்படின்றவங்கள
அவர் தான். இதில் வந்து அதித்யா ஹைதாரியும் நடிச்சிருக்காங்க. அதனால் வந்து ஒரு ராணி அவங்க ஏற்கனவே வந்து நம்ம வந்து என்ன படம் அது பத்மாவத்தில் பார்த்தோம் இல்லையா, கண்ணை பார்த்தாலே ராணிமார் இருக்காங்களே அப்படின்னு. அவங்க இந்த படத்தில் வந்து ராணியாக நடிச்சிருக்காங்க. ஸோ அக்பர் வராங்க, ராணியும் வராங்க. இதில் என்னென்ன வரலாற்றெலாம் இருக்குது, வரலாற்றில் என்னென்ன பிழைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஜி ஃபைவ்ல போய் வந்து இந்த ஒரிஜினல் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்குற ஐடியாலே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமோ, வால்டர் வீரையாவும் வீரசிம்மா ரெட்டியும் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு போரே அடியாது. இதெல்லாம் பார்த்து இந்த வாரத்தை என்டர்டெயினாக வச்சுங்க, என்கேஜிங்காக வச்சுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வந்து டாடா மொபைல்ஸ்லோட விரோதே. நான் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் ஷேர். எந்த படத்தை எந்த சீரீஸை பார்க்க போகிறேன் எதுக்காக அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.